இன்று சென்னை திரும்புகிறார். வரும் 7ஆம் தேதி முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து அறிவிப்பு வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் சொந்த ஊரான தேனியில் இருக்கக்கூடிய ஓ. பன்னீர்செல்வம் தற்பொழுது சென்னை திரும்புகிறார். ஏற்கனவே அங்கு முல்லை பெரியாறு அணை நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பதாக இருந்தது. இந்நிலையில் அவர் மீண்டும் சென்னை திரும்புவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ், விவரம் சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது அதிமுக வட்டாரத்தை பொறுத்தவரையில் துணை முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் 7ஆம் தேதி நடக்கக்கூடிய, அதாவது முதல்வர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வில் பங்கேற்பார் என்ற, இல்ல தேனியிலே இருப்பார் என்ற ஒரு தகவல் வந்து கொண்டிருந்தது. இரண்டு கருத்துக்களாக அந்த தகவல் வந்து கொண்டிருந்தது. தற்போது இன்று நாகலாபுரம் பகுதியில் உள்ள நகரும் நியாய விலைக்கடை திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதல்வர் வந்து நலத்திட்ட உதவிகள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்த பின்னர் இன்று பாலை பிற்பகலுக்கு பிறகு சென்னை செல்ல இருப்பதாக பத்திரிகையாளர்களிடம் தகவல் அளித்தார். இதன் காரணமாக தற்போது அதிமுக வட்டாரத்தில் 7ஆம் தேதி முதல்வர் வேட்பாளர் யார் என்பது குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்து வந்த நிலையில் தற்போது துணை முதல்வர் பிற்பகலுக்கு பிறகு சென்னை செல்ல இருப்பதாக குறித்த தகவல் அளித்ததன் அடிப்படையில் அந்த தலைமை கழகத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார். இதன் காரணமாக அதிமுக வட்டாரத்தில் சற்று கொஞ்சம் பரபரப்பு அதிகமாகத்தான் காணப்படும். 7ஆம் தேதி அந்த நிகழ்வில் அனைத்து தரப்பும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முதல்வர் வேட்பாளர் யார் என்றக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் துணை முதல்வர் பங்கேற்பார் என்றதுதான் இன்று அவர் புதுசகமாக சென்னை செல்ல இருப்பதாக தெரிவித்திருக்கிறது அறிய முடியும். இன்று மாலை, அதாவது சாலை வழியாகவோ அல்லது விமானம் வழியாகவோ செல்வது உறுதி. இதை வந்து துணை முதல்வர் அவர்களே பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். அரசியல் சூழ்நிலையில் அக்டோபர் 7ஆம் தேதி அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் சொந்த ஊரான தேனியில் இருந்து சென்னை திரும்புகிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்தும் கூடுதல் விவரங்களை வழங்கினார் சதீஷ். நன்றி. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்.